வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆன்லைனில் தேசிய கொடி விற்பனை, மத்திய அரசு ஏற்பாடு. இந்தியாவில் பொருளாதார மந்தநிலை ஏற்படும் என்ற பேச்சுக்கே இடமில்லை, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. 5G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் மோசடி, முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா புகார். வெளிப்படைத்தன்மையுடன் 5G அலைக்கற்றை ஏலம், பாஜக மகளிரணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் பேச்சு. நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை, வனத்துறை அமைச்சர் அவசர ஆலோசனை. குரங்கமை பாதிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்ள அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும், மத்திய அரசு அறிவுறுத்தல். வேலூர், திருச்சி, மதுரை மாவட்டங்களில் வீட்டு வசதி வாரிய கட்டிடங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் தண்டோரா போட தடை விதிக்கவும், ஆட்சியர்களுக்கு தலைமைச் செயலாளர் இறையன்பு உத்தரவு. வெளிநாடுகளுக்கு சிலைகள் கடத்த முயற்சி, சென்னை மன்னடியில் 300 ஆண்டுகள் பழமையான 9 சிலைகள் மீட்பு. இபிஎஸ் மீதான டெண்டர் முறைகேடு வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறையே விசாரிக்கும், உச்சநீதிமன்றம் உத்தரவு. குற்றால அருவிகளில் தொடரும் வெள்ளப்பெருக்கு, சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. மயிலாடுதுறையில் 15 பேர் கும்பலால் கடத்தப்பட்ட இளம்பெண், 3 மணி நேரத்தில் விக்கிரவாண்டி அருகே மீட்ட போலீசார். இலங்கையின் இக்கட்டான தருணத்தில் பிரதமர் மோடி தலைமையிலான இந்தியா உதவி செய்தது, அதிபர் விக்ரமசிங்க நன்றி. தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும், வானிலை மையம் தகவல். காமன்வெல்த் பளுதூக்குதல் போட்டி, இந்தியாவின் லவ்பிரீத் சிங் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.